வணக்கம். இன்றைக்கி மங்காய் இல்லத்தில் பீன்ஸ் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். அது வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். தேவையான பொருளை பார்த்துடலாம். பீன்ஸ் வந்து நார் எடுத்துகிட்டு கழுவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வால் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் பீன்ஸு. இந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், தேவையான கருவேப்பிலை, தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு பூண்டு வந்து 10 பல் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன். 1-2 இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயை வச்சாச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா எண்ணெயிலே வதக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் பொரியலுக்கு பூண்டு ஃப்ளேவர் தான் டேஸ்ட்டை கொடுக்கும். வெங்காயம்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, இந்த பூண்டு மட்டும்தான். பூண்டு இப்போ நல்லா கலர் மாறட்டும். பூண்டு பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ பீன்ஸை சேர்த்துடலாம். பீன்ஸ் பொரியலுக்கு வந்து எண்ணெயிலே தான் நம்ம வதக்க போகிறோம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். பீன்ஸ் பாருங்கள் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு. நீளை வாக்கில் இந்த ஷேப்பில் வெட்டினதுனால சீக்கிரமாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பீன்ஸு, மிளகாத்தூள், எல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு மிளகாத்தூள் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துங்க. நான் இன்றைக்கி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கப்புக்கு மாற்றிடலாம். பீன்ஸ் பொரியல இப்போ கப்புக்கு மாற்றியாச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இந்த பீன்ஸ் பொரியல, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.